ஒரு பாரதிதாசு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அது ஏன் பாட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வர்றேன். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலைப்படி கடும்பகல்படி மலை இயல்பு பொருள் படும்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பமும் படி கற்கத்தான் வேண்டும் இப்படி கல்லாதவன் வாழ்வது எப்படி அப்படின்னு பெரும்பான்மையான வீட்டில் அம்மா அப்பா சொல்றாங்க இல்லையா, படி படி படின்னு அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். ஆனா அது மாதிரி படி படின்னு சொன்னா எவ்வளவு சரியா போகும் தெரியல. அதை விட்டுட்டு இப்போ ஐயா ஐயா ஐயப்பெருமார் சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது அறிவியலையும் கூட அனுபவித்து செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் விட ஏன்னா இன்னைக்கு வந்து அறிவியலை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம். அங்கே வந்து தொழில்நுட்பம் அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி நம்ம நாட்டை பாதுகாப்பது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதாவது நைட்ரஜன் இருக்கக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் அதை வந்து திரவ வடிவில் போகும் பொழுது எதுமைய அற்புதங்களை செய்ய முடியும் அப்படிங்கறதான் அவங்க சாமிச்சாங்க. அது மாதிரி இயற்கையால் இருக்கக்கூடியதோட அறிவியல்னா என்பது என்னன்னா ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று வந்து இயற்கையை புரிந்து கொள்வது, இயற்கையா இருக்கிறதா இயற்கையா இருக்கக்கூடிய காற்று புரிந்து கொள்வது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆண்டாண்டு காலமா அவங்களுக்கு இருக்கா இருந்துச்சு, ஆதாம் ஏவாள் இருந்தாங்க என்னன்னு தெரியல. அந்த காலத்தில் ஆப்பிள் இருந்துச்சு அவங்க சாப்பிட்டாங்க, அதுக்கும் பிறகு ஆப்பிள் ஆண்டாண்டே விழுந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கண்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்பிள் ஏன் விழுகிறது, அந்த கேள்வி அதாவது அந்த கேள்வியினுடைய வினாக்களினுடைய அந்த அறிஞர் தான் விஞ்ஞானம் அப்படிமாங்க. ஆப்பிள் ஏன் விழுகுது அவன் பார்த்தான், அவன் எடுத்து சாப்பிட்டு போகல, ஏன் விழுகுது ஏன் விழுகுதுன்னு யோசிச்சுட்டு தான் ஆப்பிள் விழுவதற்கான காரணம் புவியேற்று விசை இருந்துட்டு போல அவனே அது ஏன் பார்க்கணவன் அதையோடு நிறுத்தல. அதாவது ஆப்பிள் விழுகிறதுக்கான காரணம் புவியேற்பு விசை நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு, அதோடு நிறுத்தினானா இல்ல அதற்கு மேலாக புவியேற்பு விசைனா என்ன அதை வந்து அடுத்த கட்டங்கள் கொண்டு போய் சூத்திரங்களில் அடக்கினான். புவியேற்பு விசை ஒரு பொருளை எந்த அளவுக்கு இருக்குது, அது மேல மேல போக போக அந்த புவியேற்பு விசை எப்படி மாறுது அப்படின்னு தெரிய தெரியும்தான் அடுத்த இது புரிஞ்சுச்சு அவங்களுக்கு. அதாவது அந்த சராசரங்கள் இயங்குவதனுடைய உண்மையான சூத்திரம் என்னன்னு, அதாவது கிரயோஜெனிக்கில் இருக்கும் பொழுது கிரயோஜெனிக்குடைய சொன்னார் இல்லைங்களா, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து கண்ணாடி மாதிரி பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா மாலிக்யூல்கள் கிடையக்கூடிய அந்த இடத்தை குறைக்கிறீங்க, கண்ணாடி மாதிரி ஆகுது இல்லையா. அது மாதிரியான புவியேற்ற விசையும் கூட எந்தெந்த வகையான வகையில் உருவாக்கப்படும் பொழுதுதான் எப்படி பூமி சுத்தறது, பூமி வந்து சூரியன் சுத்தி வர்றது, அண்ட சராசரங்கள் இயங்குவது எல்லாத்தையும் துல்லியமாக அறிவதற்கு அன்னைக்கு ஆப்பிள் ஏன் விழுந்துச்சு அப்படின்னு கேட்கறத அவர் ஒரு கேள்வியா கேட்டான். அந்த வகையில கேள்விகள் கேட்கும் பொழுதுதான் மானுட சமுதாயத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கிறாங்க அப்படின்னா கேள்விகள் கேட்டதுனால மட்டும்தான் விஞ்ஞானம் வளர்ந்தது.